கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் இந்த போர்ட் சிட்டி பற்றிய விவாதத்திலே எங்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், திருகோணமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய துரராஜசிங்கம் ஐயா அவர்களுடைய மறைவுக்கு, துரைரத்னசிங்கம் ஐயா அவர்களுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்தி, இந்த பாராளுமன்றத்திலே இன்றைய தினம் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஃபோர்ட் சிட்டி விவகாரம் என்பது ஒரு பின்கதவு ராஜதந்திரமாகவே நாங்கள் பார்க்கிறோம். ஒரு காலத்திலே காலனித்துவம் இந்த நாட்டை, உலகத்திலே பல நாடுகளை தன்னுடைய கைக்குள்ளே வைத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து 19-20 நூற்றாண்டுகளிலே நவகாலனித்துவம் கோலோச்சி இருந்தது. இப்பொழுது கடன் காலனித்துவம் உலகத்தை தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வருகிறது. சீனாவினுடைய இந்த கடன் காலனித்துவம் என்பது இலங்கையினுடைய மேட்டு நிலமான சில பகுதிகளை பள்ளமாக்கி, ஆழக்கடலிலே ஒரு மண்மேட்டை உருவாக்கி 269 ஹெக்டேயர் நிலப்பரப்பிலே இந்த செயற்கை தீவு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீவிலே உருவாக்கப்பட்டிருக்கிற வர்த்தக மையம் என்பது இலங்கையிலே இருக்கின்ற நாணயத்தை தான் அங்கே அந்த செயற்கை தீவுக்குள் பயன்படுத்துவார்களா, அல்லது சீனாவினுடைய நாணயமா, அல்லது அமெரிக்க டாலரா அங்கு பயன்படுத்தப்படும் என்பதற்கு இதுவரை யாரும் ஒரு சரியான விளக்கத்தை இங்கே சொல்லவில்லை. நான் உங்களிடம் கேட்கிறேன், இந்த உருவாக்கப்படுகின்ற இந்த சீனாவினுடைய ஒரு தனி நாட்டுக்குள் என்ன நாணயம் பயன்படுத்தப்பட போகிறது? அதே நேரம் அங்கே இருக்க போகின்ற காவல்துறை இலங்கையினுடைய காவல்துறையா அல்லது சீனாவினுடைய காவல்துறையா ஆட்சி நடத்த போகிறது என்பதையும் நீங்கள் தெளிவாக இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீண்ட நெடுங்காலமாக இந்த மண்ணிலே தமிழர்கள் ஒரு தங்களுடைய இழந்து போன இறமைக்காக தமிழ் தேசிய இனம் போராடி வருகின்றது. உங்களுடைய இந்த நாட்டிலே வாடுகின்ற சொந்த சகோதரர்களோடு அவர்களுடைய இறமையை பகிர்ந்து ஒற்றுமையாக இந்த நாட்டை கட்டி வளர்க்கின்ற எந்த எத்தனமும் இல்லாத சிங்கள தலைவர்கள் இன்னுமொரு நாட்டிற்கு இந்த மண்ணினுடைய ஒரு பகுதியை விற்கிறார்கள் அல்லது அதனை விட்டு கொடுக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு தூரம் சிங்கள மக்கள் இன்னும் ஒரு கொஞ்ச காலத்தில் இதனுடைய அவலத்தை அடையப் போகிறார்கள், புரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதற்கான காலமாக இது மாறப்போகிறது. பலாலி விமான தளத்தை இந்தியா உருவாக்கி அந்த விமான தளத்தினுடான வேலைகளை ஆரம்பித்த பொழுதும் இதே அரசாங்கம் அதனை தடுத்திருந்தது. தலைமன்னாருக்கும் தூத்துக்குடிக்குமான கப்பல் சேவையை இதே அரசாங்கம் தடுத்தது. ஏன் இந்த விடயங்களை தடுத்து சீனாவுக்கான ஒரு முன்னுரிமையை மட்டும் இலங்கையிலே வழங்குவதிலே என்ன கரிசனை கொண்டிருக்கிறீர்கள்? குறிப்பாக இன்று புலம்பெயர் நாடுகளிலே 13 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த மண்ணிலே முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கின்ற தொழிற்சாலைகளை கூட இயக்குவதற்கான திராணியோடும் தைரியத்தோடும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த மண்ணிலே வந்து தங்களுடைய முதலீடு செய்ய முடியாமல் அரசாங்கத்தால் தடுக்கப்படுகிறார்கள். அதற்கான சுதந்திரம் இல்லை. அவ்வாறு ஒருவர் முதலீடு செய்ய முனைகிற பொழுது அரசாங்கத்தினுடைய மத்திய வங்கி என்பதும், அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்பதும், பொருளாதார ஆணைக்குழு என்பதும் கூட அந்த செயல்பாடுகளை முற்றுமுழுதாக தடுக்கிறது. இலங்கையினுடைய வடக்கு கிழக்கிலே தமிழர் வாழுகின்ற பிரதேசங்களில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட படைகளை குவித்து அவர்கள் துளியளவும் பொருளாதாரத்திலே முன்னேறிவிடக் கூடாது என்பதன் அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் தன்னுடைய வேலை திட்டங்களை முழுமையாக முன்னெடுத்து வருகிறது. இவ்வாறான ஒரு முன்னெடுப்புக்குள் இருக்கின்ற இலங்கை அரசு தன்னுடைய சொந்த மக்களுக்கான படுகுழியை தோண்டுகின்ற ஒரு செயல்பாடு தான் இன்று இந்த போர்ட் சிட்டி கொழும்பிலே அமைக்கப்படுகின்றது. இதனை சரியாக இன்னும் சிங்கள மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. காலம் மெல்ல மெல்ல அவர்களிடம் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றது. நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தங்களுடைய உண்மையை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் மெல்ல மெல்ல இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காலம் அவர்களுக்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்று இந்த மண்ணிலே நாங்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே ஆனையிறவு குறிஞ்சாத்தீவு உப்பளத்திலிருந்து காங்கேசந்துறை சீமேந்து தொழிற்சாலை, வாழைச்சேனை காகித தொழிற்சாலை மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இவற்றையெல்லாம் இயக்குவதற்கு இந்த அரசாங்கம் இதுவரை எந்த முயற்சிகளையும் மேற்கொண்டதில்லை. எத்தனையோ தமிழர்கள், தமிழ் தொழிலதிபர்கள், புலம்பெயர் நாடுகளில் உள்ளவர்கள் இதனை செய்வதற்கு முன்வந்தார்கள். முன்வந்த பொழுது இந்த அரசாங்கம் அதற்கான எந்த ஒரு ஒத்தாசையும் வழங்கவில்லை. ஆகவேதான் நான் இந்த இடத்திலே சமர்ப்பிக்கிறேன், நீங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்கள், குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்கள், வடக்கு கிழக்கிலே அழிந்து போன பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப அவர்களுடைய முதலீடுகளை அந்த மண்ணிலே மேற்கொள்வதற்கு நீங்கள் அனுமதியுங்கள். உங்களுக்கு கூட
ஒரு சமஷ்டி அடிப்படையில் உங்களோடு இணைந்து வாடுகிற ஒற்றுமை உங்களுக்கு இருந்தால் வடக்கு கிழக்கில் இருந்து உங்களுக்கு கடன் தரக்கூடிய அளவிற்கான எத்தனையோ தொழில் துறைகளை உருவாக்க முடியும். அதனை விடுத்து இந்த நாட்டை நாணயம் பொலிஸ் எல்லாவற்றையும் விற்று இந்த நாட்டினுடைய இறைமையை விற்று சீனாவால் உருவாக்கப்படுகின்ற ஏழு செயற்கை தீவுகளில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற தீவுகளில் ஏழாவதாக இந்த தீவை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இது ஏறாவூர் மட்டக்களப்பில் இருந்து கூட இந்த கடலை மூடுவதற்கான மண் வந்திருக்கிறது. ஆகவே வடக்கு கிழக்கில் இருக்கிற மண்ணும் இந்த கடலில் கொட்டப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய எத்தனையோ மலைகள் குடையப்பட்டு கற்களங்கை கொட்டப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய பகுதிகள் தரை தோட்டங்கள் பள்ளமாக்கப்பட்டு கடல் உயரமாக்கப்பட்டிருக்கிறது. இது இலங்கையினுடைய 65,610 சதுர கிலோமீட்டர்ல இன்னும் ஒரு 269 ஹெக்டேயர் நிலம் கூட்டி சொல்லப்பட்டாலும் கூட இந்த நாட்டுக்கான ஒரு யதார்த்தமானதாக இது அமைய போவதில்லை. இந்த நாட்டினுடைய அழிவு பாதையிலே ஒரு முதல் காலடியை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இந்த நாடு கடன் காலனித்துவத்தில் ஒரு பின்கதவு ராஜதந்திரத்துக்குள் இந்த நாடு மூழ்கி போகிறது. இந்த பின்கதவு ராஜதந்திரம் தான் இந்த நாட்டிலே ஒரு நீதியே இல்லாமல் ஜனநாயகம் இல்லாமல் இந்த நாட்டை மூழ்கடிக்கின்ற வேலையை செய்திருக்கிறது என்பதுதான் இந்த போர்ட் சிட்டியினுடைய வரலாறு. ஆகவே போர்ட் சிட்டிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை முதலிலே இந்த நாட்டிலே பிரியோடி போயிருக்கின்ற உங்களோடு வாழ்ந்த இறைமையோடு வாழ்ந்த இன இந்த இனத்திற்கு தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளங்களையும் அவர்கள் தங்களுடைய மண்ணிலே வாழ்வதற்கு வழங்குங்கள். இந்த நாட்டிலே நீங்கள் யாரிடமும் கடன்பட தேவையில்லை. யாருக்கு கீழையும் நீங்கள் கைகட்டி இருக்க தேவையில்லை. நீங்களும் நாங்களும் கூட இந்த மண்ணிலே இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியும். எங்களுக்குரிய உரித்தை வழங்குங்கள். எங்களுடைய உரிய உரிமைகளோடு வாழ விடுங்கள். அதுவே இந்த நாட்டினுடைய மாற்றத்துக்கான ஒரு காரணமாக அமையும் என நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன்.